ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இப்போ பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்ஸ் வீக்குங்க. இந்த வாரம் கம்மிங் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் வருது. எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி டு எவ்ரி ஒன். இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே நம்ம இந்த ஃபங்க்ஷன் தாங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுங்க. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி நம்ம அன்றைக்கி இந்த நாள் பூராமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்போம். ஒன் வீக்காகவே பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி செலிப்ரேஷன்ஸ்க்கு நம்ம வந்து பலகாரம்லாம் வீட்டில் வந்து செஞ்சு வைப்போம். இந்த செலிப்ரேஷன் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அன்றைக்கி வந்து கிராக்கர்ஸ்லாம் வெடிப்போங்க. ஓகே வாங்க, இன்றைக்கி நான் வந்து ரெண்டு ஸ்வீட்ஸ் பண்ணுறேன். மைசூர் பாக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸுங்கிற வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு தாங்க செய்ய போகிறேன். இந்த மைசூர் பாக்கு கடலை மாவு, நெய், சீனி. வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து கடலை மாவு வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப் அளவுலேயே பார்த்திங்கன்னா 15-20 பீசஸ் வருங்க. இது வந்து கடலை மாவு வந்து நமக்கு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்குங்க. கடையிலேருந்து நம்ம வாங்குறப்போ இது வந்து ஒரு சளிப்பு வச்சு சளிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு ஈவனாக கிடச்சிரும் அந்த மாவு. இந்த மாதிரி ஈவனாக நீங்கள் அந்த ஃபுல்லாக சளிச்சதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அந்த மாவு வந்து கடாயில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணணுங்க. ஃபுல் ஸ்பீடில் வச்சு பண்ணிடக்கூடாது, சிம்மிலே வச்சு பண்ணணும். அது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அதே இதில் 2 கப் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரே கப் அளவுங்க. எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து நெய் வந்து 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹார்டாக வேணும் மைசூர் பாக்குனா 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சாஃப்டாக வேணும்னா 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது நெய் நல்லா சூடாகணும். இந்த மாதிரி பபிள்ஸாக வரணுங்க. பபிள்ஸாக வந்ததுக்கப்புறம் இந்த அதே பவுலில் வந்து 1, 2 அப்புறம் 3 இந்த பெரிய கரண்டியை வச்சு 3 கரண்டி அளவு போல் எடுத்து வச்சுக்கோங்க. சூடாக நெய் காய்ச்சினதை அதுக்கப்புறம் அந்த வறுத்து வச்ச கடலை மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சூடாக அந்த நெய்யை வந்து ஊற்றிடணுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த நெய் வந்து பபிள்ஸ் வந்தது இல்லைங்க, அப்போவே சூடாக எடுத்து உடனே மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கடலை மாவும் லைட்டாக வறுத்துட்டோம், நெய் வந்து சூடாக இருக்குது. ஈஸியாக வந்து கட்டி இல்லாமல் நல்லா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் 2 கரண்டி நெய் சேர்த்துருக்கேன். மொத்தம் இதில் வந்து 5 பெரிய கரண்டி நெய் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரணுங்க. நீங்கள் நெய் சேர்த்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும் போதே தெரியுங்க. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பாருங்கள், விழும்போது வந்து இப்படி தின்னாக விழணுங்க. விட்டு விட்டு விழக்கூடாது, இந்த மாதிரி தொடர்ந்து விழணும் அந்த விழுற இது வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடாயில் 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் சீனி சேர்த்துருக்கேன். இதே கப் அளவுங்க. எந்த கப்பை வச்சு நீங்கள் கடலை மாவு வளர்ந்தீங்களோ அதே கப் அளவு தான் நெய். அந்த சீனி கூட 1 கப் தண்ணி. 2 கப் சீனிக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒயிட் சுகர் தாங்க சேர்க்கணும். இதுவும் ஒரு 2 மினிட்ஸ். ரொம்ப சீனி பாகுற அளவு வந்து வரக்கூடாதுங்க. பதம் வந்து பார்த்திங்கன்னா கம்பி பதம்லாம் கிடையாது. இந்த மாதிரி அதெல்லாம் சீனியெல்லாம் கரைஞ்சி இப்படி ஸ்டிக்கியாக இருந்தால் போதும். ஒட்டுற அளவுக்கு அந்த பதம் இருந்தால் போதும், கம்பி பதம்லாம் தேவையில்லை. இப்போ இந்த இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவு வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் சிம்லேருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கூட்டி இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி முறக்கூட்டி இந்த மாதிரி வரும். முறக்கூட்டி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கீங்கள அந்த நெய், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும் போதே தெரியுங்க உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணும்னு. கீ நிறையா சேர்ப்பீங்கன்னா நல்லா சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ 1 கரண்டி ஊற்றினேன். ஊற்றி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு அப்படியே திரண்டு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் 2 கரண்டி 2வது கரண்டி ஊற்றுறேன். நெய் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வரும்போது நெய் எடையடையே நம்ம காய்ச்சி வச்ச நெய்யை வந்து சேர்த்து இப்படி நல்லா சிம்மிலேருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லங்க இந்த கடல் மாவும் நல்லா வேகணும். நீங்கள் சடனாக சரியாக இப்படி குக் பண்ணாமல் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி பச்சை வாசனை வீசும் கடல் மாவுலேருந்து மைசூர் பாக் ஸ்வீட்டில். எந்த அளவுக்கு நல்லா நீங்கள் அப்படியே சிம்மிலே மிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த நெய்யும் கடல் மாவும் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மைசூர் பாக் வந்து. இந்த மாதிரி எடையடே ஊற்றி நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. லிக்விட்லேருந்து இப்படி செமியாக மாறுற அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரொம்ப இறுகிரும் மைசூர் பாக்கு. இப்போ இது நல்லா உடனே சூடாக வந்து இறக்கணுங்க. ஒரு அலுமினியம் பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் அந்த ட்ரே இருக்காது. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அலுமினியம் பாத்திரத்தில் நல்லா உள்ள நெய் தடவி சேர்த்து இப்படி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறணுங்க.
ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பீஸ் பீசஸாக வெட்ட முடியும். எனக்கு அந்த வீடியோ வந்து டெலீட் ஆயிடுச்சு, சாரி. இப்போ பாருங்கள் இந்த மைசூர் பாக் பீசஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைசூர் பாக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸிங்க. இப்போ நான் அடுத்து நான் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு உருண்டைங்க. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஒரு சத்தான ரெசிபிங்க இந்த பாசிப்பருப்பு உருண்டை. இதுவும் ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தாங்க வச்சு செய்ய போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு டம்ளர் பாசிப்பருப்புங்க. ஒரு டம்ளர் பாசிப்பருப்புலேயே 15 உருண்டை வருங்க. இது நல்லா சிவக்கிற வரைக்கும் வறுக்கணும். சிம்மிலேருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கலர் கொஞ்சம் மாறினதும் உங்களுக்கு ஸ்மெல் வரும். அப்போ நீங்கள் அதை மாறினதும் இதை எடுத்து வச்சுருங்க. பாசிப்பருப்பு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் அதே கடாயில் நெய், தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டு நம்ம வறுக்க போகிறோம். இந்த 15 உருண்டைக்கு உருண்டை மாவுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்தும் இது நல்லா பொன்னிறமாக மாறினதும் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா கருகிரும். இப்போ இது நல்லா பொன்னிறமாக மாறி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம். இதையும் எடுத்து வச்சுட்டு அந்த பாசிப்பருப்பு மாவு வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை பவுடராக அரைச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி சளிப்பில் போட்டு நல்லா சளிச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பவுடராக இருக்கணுங்க. பாசிப்பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவுடராக இருக்கணும், கல்லாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. அப்புறம் ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு அரை டம்ளர் சீனிங்க. அரை டம்ளர் சீனியும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சீனியும் பாசிப்பருப்பும் நல்லா பவுடராக இருக்கணுங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு வந்து முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக உடச்சிக்கோங்க. உடச்சி அதையும் சேர்த்து சீனி பாசிப்பருப்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் போல் நெய் எடுத்துருக்கேங்க. சூடாக நெய் வந்து காய்ச்சிக்கோ, அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக ஊற்றி ஊற்றி இப்படி நல்லா இப்படி உருண்டை பிடிக்கணுங்க. ரொம்ப நெய் சேர்த்துறாதீங்க, குளுக்குள்ளுன்னு ஆயிரும். சூடாக நெய் ஊற்றுனுங்க, அடுப்பில் இருந்துகிட்டே இருக்கணும். நெய் வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாது. இது உருண்டை ஃபுல்லாக பிடிக்கிற வரைக்கும் நெய் வந்து அடுப்பில் சூடாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி கொஞ்சம் மொத்தமாக போட்டு மாவை வந்து பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு 3 உருண்டை போல் ஊற்றி ஊற்றி அப்படியே பிசையணுங்க. ஒன்றுனா இது வந்து செஞ்சு எல்லா உருண்டையும் பிடிச்சி ஒரு 1/2 hour கழித்து தாங்க உங்களுக்கு அந்த உருண்டை வந்து நல்லா கிரிப்பாக நல்லா அப்படி இருக்குங்க, உடையாமல். உடனே சாப்பிட்டிங்கன்னா உதிரி உதிரியாக வரும். இப்போ பாருங்கள் ஒரு 15 பீசஸ் போல் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாசிப்பருப்பு உருண்டை ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பருப்பு உருண்டை வந்து செஞ்சு ஒரு 1 day or 2 days தாங்க எல்லாமே காலி ஆயிருங்க. அந்த மாதிரி நம்ம எது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ, உடம்புக்கு நல்லதோ, அந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெண்டு ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா போன வீடியோ கார்டன் டூரில் வந்து சாங் பாடியிருந்தேங்க, நல்ல கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அடுத்த வீடியோலையும் சாங் பாடுங்க சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் சரி சும்மா பாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி வந்து சீனரி பிக்சர்ஸ் போட்டிருக்கேன். எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது. எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா நில்லாது. நினைவில் வரும் நேரங்களே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சாங்கும் இந்த வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிடா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பை பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.